தூத்துக்குடியில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் அண்ணா சங்க குழி தொழிலாளர் சங்கம் சார்பில் திரேஸ்புரம் நாட்டுப்படகை மீன்பிடி துறைமுகத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி கடலில் மலர்தூவி பால் ஊற்றி அஞ்சலி. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவில் கடலுக்கடியில் ஏற்பட்ட பூகம்பம் காரணமாக சுனாமி பேரலை உருவாகி தமிழகத்தில் ஏராளமானோர் பலியாகினர். சுனாமி பேரலை பாதிப்பு ஏற்பட்டு கடந்த 19 ஆண்டுகளானதை முன்னிட்டு தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் அண்ணா சங்கு குழி மீன்பிடி தொழிலாளர் சங்கம் சார்பில் தலைவர் இசைக்கு முத்து தலைமையில் சுனாமியால் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கடல் மாதா சாந்தியடைய கடலில் மலர் தூவி பாலூற்றி வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் பலியானவர்களுக்கும் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் மீண்டும் இயல்பு வாழ்க்கை வரவும் பிரார்த்தனை செய்தனர். இதில் துணைத் தலைவர் மார்லிங்கம், செயலாளர் முருகையா, பொருளாளர் வில்சன் மற்றும் ஏராளமான குழந்தைகள், மீனவர்கள், பெரியவர்கள் கலந்து கொண்டனர். 2004 சுனாமி நாள், அந்த சுனாமி நாள் வந்து 26 டிசம்பர் மாதம் வந்து 2004 சுனாமி பேரழிவு இந்தோனேஷியாவிலிருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பேரழிவு ஏற்பட்டது. அந்த பேரழிவு தினம் வந்து இன்றைக்கி வந்து 19 ஆண்டுகள் வந்து ஆகிவிட்டது. இந்த 19 ஆண்டில் இன்றைக்கி சுனாமி நாள். இந்த சுனாமி நாள் அன்றைக்கு மீனவர்கள் வந்து ஒன்று திரண்டு திரேஸ்புரம் பகுதியில் வந்து கடற்கரையில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பால் ஊற்றி பூ மலர் தூவி வந்து மெழுகு பற்றி வந்து இன்றைக்கி அஞ்சலி செலுத்துகிறோம். இதை வந்து வந்து காலங்காலமாகவே இந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். ஒரு சம்பவம் நடக்கலை. இப்போ வந்து ஒரு பேய் மலை பெய்ஞ்சு மக்களே உலுக்கி எடுத்துட்டு தூத்துக்குடியில் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இனிமேல் வந்து நடக்காத அளவுக்கு இன்றைக்கி சுனாமி நாளை முன்னிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து இறைவனை பிரார்த்தனை செய்து இன்றைக்கி நாங்கள் மீனவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இன்றைக்கி இந்த இதில் வந்து அங்கே கடல் மாதாவை வேண்டி நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். இன்றைக்கி சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் மீனவர்கள் வந்து ஒன்று திரண்டு இன்றைக்கி திரேஸ்புரம் பகுதியில் வந்து இந்த 2004 நடந்த சம்பவம் 19 ஆண்டுகள் ஆகியும் அந்த இதில் இது வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கலை. அது வந்து இறைவனுக்கு நாங்கள் எங்கள் மனார நன்றியை அந்த ஆண்டவருக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். வந்து இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதனால் வந்து நாங்கள் இன்னைக்கு 19 ஆண்டுகள் நிறைவேறி இன்றைக்கி வந்து இந்த சுனாமி தினத்தை முன்னிட்டு நாங்கள் வந்து கடல் மாதாவை பிரார்த்தனை செய்து பால் ஊற்றி மெழுகு பற்றி ஏற்றி மலர் தூவி இன்றைக்கி இந்த அஞ்சலி செலுத்துகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.